ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அமெரிக்கன் சிமுலேட்டர் கேம். நேற்று RE4 போட்டிருந்தேன், என்னாச்சுன்னா திடீர்னு தெரியாமல் ஒரு இடத்துல ஓவர் ரைட் கொடுத்துட்டேன், அந்த இடத்துல தான் வருது. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் அதை நான் ப்ளே பண்ணி வைக்கணும். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹலோ வாசு கேமிங் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ஃப்ரம் TGT. வெல்கம் ப்ரோ. வேகமாக உள்ள பேர்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். வேறு எந்த கேமும் கையில் இன்ஸ்டால் ஆகாமல் இருந்தது. ஸோ இது ஒன்று தான் இன்ஸ்டாலில் இருக்குது, பார்ப்போம். ஹை ப்ரைஸ் 44 ரூபாயா? அதான் வேண்டாம், இதே எடுத்துக்கலாம். ஐ திங்க் தெரில ப்ரோ, ஐ திங்க் பிஎஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே அம்சம், ஸ்டோர் பேஜில் போய் பார்த்துருவோம். இது பிசி கேம். ஆ இருக்கு ப்ரோ, பிசிக்கு இருக்கு, PS4க்கு இருக்கு. ஹலோ கிளாஸ் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். நம்ம ட்ரக்கு போல ஐயோ, ரெண்டாம் நம்பர். ஃபைனலி இது அந்த கேம் இல்லம்மா, இது அமெரிக்கன் சிமுலேட்டர் கேம். ஏதோ லோடு ஏற்றுற வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் போல. ஹலோ குட்டி நண்டுமா, வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஓகே, இன்ஜின்லாம் ரைஸ் பண்ணது போதும், லைட்டை போடு. ஆ நம்பர் இதெல்லாம் F4 அட்ஜஸ்ட்மெண்ட்டு தூரம் எழுத்து வைக்க முடியுமோ எழுத்து வச்சிட வேண்டியது. அவ்வளோதான், ஒரு லைட்டு அவ்வளோதான். 95 கிலோமீட்ரு, எத்தனை கிலோ வெயிட்டுனா 13,000 ரூபா அமௌண்ட்டு வரும், 15 டன்னு. ஓ இதில் GPS இருக்கா? கேம் இங்கேயும்ல GPS பேசுது. கேம் சவுண்டு கரெக்டாக இருக்குல்ல, இல்லை ரொம்ப லோவாக இருக்கா? கம்மியாக இருக்கு அமௌண்ட்டு, இப்போதைக்கு போதுமா? ஏன்னா கேம் இன்ஸ்டால் பண்ணதே இன்றைக்கி தானே, அடுத்து ஐ திங்க் 3வது ட்ரக்கோ 4வது ட்ரக்கோ தான் ஓட்டுறேன், போக போக தான் இன்க்ரீஸ் ஆகும். இன் சவுண்டை காணோமா? இப்பயும் வரலையா? லைட்டாக ஏற்றுங்கண்ணா, ஃபுல்லாக தான் இருக்கு. இப்பயும் லோவாக இருந்தால் சொல்லுங்க. இப்போ வருது ஹலோ ப்ளே பர்சன் லீ ப்ரோ, வணக்கம் டிரைவரு, அமெரிக்கன் டிரைவர் ப்ரோ.
ஆ இப்போ வர 28 லட்சம் மீட்டர்லாம் கிராஃபிக்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. சிக்ஸ்டீன் ஃபிஃப்டிலேயே நம்மளை இந்த லோவில் தான் வச்சு ப்ளே பண்ண முடியும், ஏன்னா என்னோடய 4060 கிராஃபிக்ஸ் கார்டு, அதனால் நல்லாயிருக்கும். ஹாஸ் கேமிங் ப்ரோ ஆ எல்லாம் போட்டு தான் ப்ரோ இருக்கு. என்னன்னா நைட்டாக இருக்கு, விடுங்கம்மா பகலை மாற்றிடலாம். கண்ணு தெரியுதுல்ல சீட் பெல்ட்டா, காலே தெரியாதுமா. அங்கே பாருங்கம்மா நான் உட்காந்துருக்கிறதே தெரியாது. அது ஆரம்பமே மோசமாக இருக்கு. ஆ போக வேண்டிதான், 300 கிலோமீட்டர் தான், 110 போனால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஒரு 10 டெலிவரியாச்சும் போட்டவனு ப்ரோ. இதில் விண்டோ கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஐயா ரெண்டு ஹேண்டு விட்டு, ஐயா கையே ஸ்டேரிங்கில் கையே இல்லை, பாருங்க ஸ்டேரிங்கில் கையே இல்லை பிபி ப்ரோ. முன்னாடி இருக்கிற கண்ணாடியோ, ஐயோ ஐயோ டேமேஜ் ஆகாம போக விட மாட்டாங்க பிள்ளை. முன்னாடி இருக்க கண்ணாடிய உடைச்சிடலாம், காத்து ஜிலு ஜிலுன்னு வரும். அதுக்கு விண்டோ ஓபன் பண்ணி விட்டாவே நல்லா காத்து வரும்மா. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நம்மளாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதில்ல. உள்ள ரைட்டில் எடுத்து லெஃப்ட் எடுத்து போனோமா, மிஸ்ட்டு மிஸ்ட்டு ஜிலு ஜிலுன்னு வரணும் கமெண்ட்ஸை பார்த்துட்டே விட்டுருப்பேன். ஹெலிகாப்டர் இல்லாமல் இருந்தால் போயிடலாம், இடிஎஸ்ல ஹெலிகாப்டர் வச்சு நிறுத்த வச்சுருப்பாங்க. வழி இருக்கா? இருக்கு, போகலாம் போகலாம். ஓ ஒரு வண்டி எரிஞ்சு போச்சு போல், அதனால தான் டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டு ரூட்டை திருப்பி விட்டுருக்காங்க. போகலாம் போகலாம் ரைட். இடிஎஸோட இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ஸு. கண்ணாடியில் அந்த இண்டிகேட்டர் லைட் தெரியுது, அந்த ஏரோ மார்க். இடிஎஸில் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர்லலாம் தெரியாது. ஓகே இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர் தான், அழுத்து பிடிச்சோம்னா ஒரு 110 120 போனோம்னா சல்லுன்னு போயிடலாம்.
ம், இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா லெஃப்ட் ரைட்டில் எனக்கு ஏதோ ஒரு வண்டி வந்தால் எனக்கு சொல்லுது, கிரர்னு சவுண்ட் அடிக்குது. நான் அப்படியே சாங்கு டவுன்லோடு போடலாமா? எதுவும் ஒட்டக்க போட்டால் யூடியூப்ல இருந்தால் போடணும் டேரெக்டாக. ஒரே நிமிஷம்ங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு முயற்சி. சாங்கு ஹலோ உருளினக்கா, வெல்கம் டு ஸ்ட்ரீம். சாங்கு கேக்குதா? யூடியூப் தேவையில்லை ப்ரோ, நீங்க பாடுங்க. ஏன் கட்டக்கரில் பாடினோம்னா நல்லா இருக்காது ப்ரோ. என்னன்னா, நான் ஒரு சில இது எடுத்தேன், பட்டு என்ன இருக்குன்னா. ஹலோ ப்ரோ, தமிழ் டெக்கர் ப்ரோ.
உனது போட்டானா அவன் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான் ஒன்று, அதனால தான் பார்க்குறேன். ஏன்னா அவனுடைய ஒரு சாங் இருக்கு. பர்ஃபெக்ட். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகர எல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? அடிங்கறத மட்டும் நீ பாக்குற. ஹலோ சீனியர், கேளுங்க உங்களுக்கு. தாங்க கேட்டு கூட்டு தூக்கம் வராமல்னா சரி. வெக்கம் மட்டும் இருந்தா யாரு தேவதான். என்சிஎஸ் நான் காப்பரேட் சாங், தமிழ் சாங், தமிழ் வெர்ஷன். இருந்து 300 கிலோமீட்டர் டேமேஜ் பண்ணாமல் வந்துட்டு 15 கிலோமீட்டர் கொண்டு வந்து டேமேஜ் சாங்கோட கொஞ்சம் நல்லதா போகட்டும், நெக்ஸ்ட் லெவல் தானே போடுறோம். பிபியோ கூட இதுவும் பார்த்தீங்களா, என் நேம் இருக்கிற சாங்க பார்த்து தலை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பிஜே மேட்ச் பண்ணாரு. ஏன் அந்த சாங் ஏதோ மாதிரியா இருக்குங்கய்யா, சேஞ்ச் பண்ணிடலாமா?
நாங்க நிறுத்தணுமா? ஐயா எனக்கு சாங் பிடிக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்கா, அதுக்கு அதிகமா இல்லையா அமௌண்ட்? நைஸ், தேங்க்ஸ் ப்ரோ. எடுப்போம், இந்த ட்ரக் நல்லா இருக்கு. ஓகே, இந்த ட்ரக் அவுட்டரில் எப்படி இருக்கு? ஓ, சூப்பராக இருக்கு. ஹெலிகாப்டர்லாம் போகுது, அறா ஹெலிகாப்டர்லாம் இருக்கு. இன்ஜின் சவுண்டு மாசாக இருக்கு. நான் எதுவும் போடலடா. அவன்டா அவன் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓல விட்டாங்க யாரோ ஒருத்தங்க. ஓ, ட்ரெயின் ட்ராக்டா நான் நடிக்கிறேன். நாங்களாம் ட்ரெயினுக்கு ஆரம் நடிப்போம்ப்பா. ஏய், இந்த வண்டியில் என்னென்னா நியூ அட்வான்ஸ் மாடல் இல்லை போல். என்னென்னா பழைய ட்ரக்கில் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு டைம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கும். இது இல்லை, கேள் க்ளோவாக வரும். அவ்வளோதான் வண்டி நின்றுச்சு. அமெரிக்கன் ட்ரக்கு ஸ்பெஷலே அந்த எக்ஸாஸ்ட் தான். ஐயோ, நான் இப்படி வேறு எடுத்துட்டுன்னு ரைட்டில் லெஃப்டில் ஏறாமல் திரும்புமா வண்டி? பிசிஎஸ் கண்ட்ரோலாக தினம். ஆ, இல்லை 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 ப்ரோ, அது சொல்ல ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரில் இது ஆகும் ப்ரோ. செகண்ட் கியரில் வெறும் 5 கிலோமீட்டர் தான் ப்ரோ. பிசிஎஸ்ஸும் வந்து ஸ்பீடு வந்து லாக் பண்ணிடும். Stay left and then turn left.
இந்த போலி மெசேஜுக்கு வேற வழி இல்லை. பிடிச்சாச்சு, அதே 350 கிலோமீட்டர், பட் 5000 ரூபா தான். எங்கே போகணும்னா அதே கிருஷ்ணாஸ்கோட்டோ பிச்சுமென்னோ, இதில் ஒரு ஊர் போல. ஸ்டே ரைட் தென் எக்ஸிட் ரைட் ரைட் எக்ஸிட் ரைட் கேரா. இவனை எப்படி டிசேபிள் பண்ணுன்னு தெரியல, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோ பார்க்கணும். எப்படி மார்னிங் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சீட் கோட்லாம் போடுவாங்க, அது எதுவும் போடுறது. சொல்ல போகணுன்னா அரை மணி நேரம் லைவ் ஸ்டார்ட் பண்ணுற அரை முன்னாடி தான் இந்த கேமே இன்ஸ்டால் ஆச்சு. பிரேக் பிடிச்சோம்னா அந்த இருக்கும் அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்பெஷலாக என்னடா தூங்க முடியுமா முடியாதா? சார் இங்கே தூங்க முடியாதான். பெட்ரோல் பங்கில் தூங்கி மார்னிங் பண்ணிடலான்னு பார்த்தேன், பைபிளில் தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னா. போலீஸ்கார் நீ என்ன தான் சொன்னாலும் ஐபிஎம்லாம் ஆஃப் பண்ண முடியாது, ஒன்லி லோ பீம் தான். சாரி, நீ என்ன தான் லைட் அடித்தாலும் ஐபிஎம் ஆஃப் பண்ண முடியாது. இதுக்கு இந்த வண்டியில் எத்தனை மீட்டர் இருந்துடல? 1, 2, 4, 4, 2, 6, 6 14 மீட்டர் இருக்கு. கியர் குறைக்கும் போது அந்த சவுண்டு, நான் 250 கிலோமீட்டர் இருக்கு. இங்கேயும் ரெடியாக இருக்கு, அதான் பண்ணாலும் காப்பி ரைட் கொடுக்குறோம். அடுத்த டைம் மண்டே இது கான்வாய் போடலான் இருக்கேன், பார்ப்போம். அதுக்குள்ளே ஏதாவது ஸ்ட்ராங்கை டவுன்லோட் பண்ணுறோம். வெயிட் என்ன அவ்வளோ டன் வெயிட் ஆடாது, வண்டி இழுக்க மாட்டேங்குது.
தாராளமாக இந்த வண்டியை விட்டு டன் வெயிட்டு இந்த வண்டி இருக்கல. டபுள் கண்டெய்னர் போகுது, அவனே 60 தான் போறான் டபுள் கண்டெய்னரு. நீ எங்கிருந்துடா வந்த? ரேம்ப பார்த்துக்கிட்டு இந்த காரை விட்டேன். அப்படியே பாருங்களேன், வரிசையாக வந்து முட்டிக்குவாங்க. அவன் ஒருத்த முட்டினானா அடுத்த காருக்காரன் வந்து முட்டுவான். அடுத்து வாங்கடா லாரிக்காரா, இந்த காரை இடித்து தள்ளுங்க. தள்ளிட்டேன் தள்ளிட்டேன். அங்கே பாருங்கள், ஒரு கார் குறுக்க நிற்குது. காது வலிக்குது. ஒரே நிமிஷம், இந்த கேமரா வச்சுக்கலாமா? ரொம்ப மோசமான கேமரா இந்த கேமரா தான். கேமரா தான் சினிமாட்டிக் கேமரா. கிரீன் பக்கு பக்கு நாகு அழுத்து பிடிச்சிட்டு போகலாம். ஸ்பீடு கிலோமீட்டர் 55 எடுத்தீங்க, 126 வந்துட்டு இருக்கடா. வழி விடுங்கடா யாருக்காரங்களா. லிமிட் படிக்கிறதுல டிரைவருக்கு கண்ணு கண்ணே போயிடணும். சினிமாட்டிக் கேமரா தான் பார்க்கலாம்னு பார்த்தேன். அது இல்லை இது பழைய மாடல் ட்ரக்கு போல, அந்த இதில் பழைய வால்வோ வண்டியில் இந்த மாதிரி இதில் இல்லை. Thank you.
ஆ இருக்கு ப்ரோ, மார்னிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயிரும் அடுத்த ட்ரக்கில், அதனால விட்டேன், இல்லைன்னா போயிருப்பேன். மார்னிங் வந்துட்டுருக்கு, நான் இப்போ தூங்கினேன்னா நைட் ஆயிரும். பாருங்க காலையில் 5:56. லாக் ஆயிடுச்சு. அழுத்தி பிடிச்சிட்டு போறேன், என்ன ஆக போதுன்னு தெரியல. யாரும் குறுக்க வந்துடாதீங்க சார், பிரேக் போட்ட எங்க நிற்கும் தெரியாது சார். லாக்கு எடுத்துக்கலாம்ல ப்ரோ? பார்த்துருக்குறோம் ப்ரோ. என்ன லாக்கு ப்ரோ சொல்கிறீங்க? அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர்னே நினச்சி ஓட்டிகிட்ருக்கேன், அதே ஓட்டிகிட்டு இது ஓட்ட வரல. ஏன்னா முன்னாடி ஒரு 800 மீட்டர் இல்லை 500 மீட்டர் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அமெரிக்கன் சிமுலேட்டரில். அதை நான் கவனிக்கணும், அதை நான் கவனிக்கவே மாட்டேன். இதே ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர்னா ரைட் சைடில் டாப்பில் ஒரு கண்ணாடி இருக்கும், முன்னாடி வந்து வண்டி போக முடியுமான்னு சொல்லி பார்க்க முடியும். அது இல்லை இல்லை தமிழ்
நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்குன்னு பார்த்தா பிரேக் பிடிக்க மாட்டேங்கிறான். அப்படி வந்து எடுக்கணும், அப்படி வந்து எடுத்துட்டு மேன்ஹாட்டன் மாத்து தவணி டு மேன்ஹாட்டன் மாத்து இந்த ஸ்பீடு தான் ப்ரோ சொன்னேன் இதில் இருக்கு. பட் என்னன்னா வால்வோ ட்ரக்கு இந்த ட்ரக்கில் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நியூ வெர்ஷன் ட்ரக்கெல்லாம் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகும். இது 2 கிலோமீட்டர் தான். ஐயோ எப்படா ட்ரை பண்ணுவேன். ஏ என்ட்ரு கொடுத்துடலாமா, ஹெச்பி கிடைக்காதே. இவ்வளோ தூரம் ரிவர்ஸ் வந்துட்டோம், ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அச்சு
போடா, இன்னும் நான் 8 ட்ரக் எடுக்கணும். ஏ 1 hour ஆயிடுச்சு. ஸ்டடி பண்ணணும். நான் இந்த கண்டெய்னர் இல்லைன்னா வேற இருக்கு, பேஸ் வேற எடுத்துட்டேன். ஹெல்ப் பண்ணு சொல்லலாம், அளவு தான். அவன் இந்த லெஃப்ட் ரைட்டு ஓகே ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அரிக்கன் சிமுலேட்டர் கேம். நைஸ், லாங் டிஸ்டன்ஸ், ஹை கார்கோ வேல்யூ. ஓகே, 13,000 ஹை கிளாஸ் ப்ரோ. ஹை கிளாஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நானும் இன்னும் 1 hour தான் போடுவேன், அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஆர்இ பிளே பண்ணணும். நான் சேஃப் ஃபைல் எதாக ஆயிடுச்சு. இது என்னடா கண்டெய்னரு இப்படி இருக்கு, அப்பாவிகளா? எத்தனை டன்னு? 3 டன்னு. இது நல்லா இருக்கு. முன்னாடி மட்டும் இப்படி தூக்கிட்டு இருக்கு. பிரேக் அடி, பிரேக் அடி, பிரேக் அடி, பிரேக் அடி. ஃபுல்லாக ஒடிச்சுக்கோ. அவ்வளவுதான். இது என்ன எடுத்துட்டு போறோம்? லோடு டேங்க், டேங்க் உள்ள என்ன ஆயிட்டு இருக்கும்னு போல. இது ஒரு டேங்க் போல லெப்ட் பண்ணிடுறேன். உள்ள போயிடலாம். F4 1. ஆ, இவ்வளோ தூரம் வரணுமா? இருக்காது. வண்டி எங்கேயோ இருக்க. நான் பண்ணலாம்னா F4 1 8 மார்னிங் ஆயிடுச்சு. ஒரு 600 கிலோமீட்டர், பட் 13,000 தான். கொஞ்சம் வேகமாக ஓட்டிக்கிற வேண்டியதான். மாடல் கார்லாம் இருக்கா கேம்ல? பாடுறா
சூப்பரா இருக்கு. Turn left. இருடா டர்ன் பண்றேன்டா, சிக்னல் போட்டிருக்குல்ல. அப்படி வண்டி இருக்கிறனால ஏஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிய மாட்டேன். ஏ நிறுத்து. பின்னாடி வராதரா. ஏதோ சுற்றி தீராத அவன் அப்படியே நின்றுவான். போலீஸ்கார் இங்க வந்து திருப்புறீங்க. போலீஸ்கார் இந்த ட்ரக்கை இப்படியே வச்சு ஓட்டி பார்ப்போம். சிங்கிள் ரோவே போகுது. இப்போ வச்சோம்னா என்னால் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியாதடா. ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ அவன் வர்றதில் ஒரு கார் இருந்தால அவன் வராமல் இருந்திருந்தானா நம்ம சல்லுன்னு போயிருக்கலாம். ட்ரை கிடைக்காம அதனால தான் அவ்வளோ ப்ராப்ளம். கோ ஸ்ட்ரைட். Turn right. நான் வரேன், வழி விடாம நீ பாட்டு போற. இதான் ஓவரா பேசக்கூடாதுங்க. நான் வரேன், வழி விடு. போகல, அதுக்குள்ள இன்ஜின் மேல் பார்த்தானே. நமக்குன்னு ஒரு ஸ்பேனர் வருது ரிப்பேர் பண்ற இடம். போலீஸ்காரர் சார் கொஞ்சம் அள்ளுட்டு போங்க. கோ ஸ்ட்ரைட். இதில் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா உள்ள பேரலாம். என் வாட் ட்ரக் என்ன ட்ரக்கடா? I'll find a new route. Never mind. நீ பேசு பேசுறது பார்த்தீங்களா? டே சாட்டர்டே லீவ் ஆமா டீலருன்னு 8 to 6 ஆமா. சர்வீஸ் பேரால் பேசா பேரால் போட்டா ஏய் உங்கள் ட்ரக்கை புதுசாகிடுச்சு. அப்படியே ஒரு யூட்டர் நடக்கணும். அப்படி போட முடியுமா? எதுவுமே இல்லை. அப்போ தாராளமாக பண்ணணும். சொல்லும்போதுதான் சென்ட்ரல் ஒரு லாரி 2%
பென்ஸ் காரா மஸ்டாங் காரா அது? ஓகே, ஹைவே எடுத்தாச்சு. 600 கிலோமீட்டரு மோஸ்ட்லி ஹைவேவாக தான் இருக்கும். இடையில் எங்கேயும் ஆக்சிடெண்ட் ஆகாமல் எதுவும் மாட்டாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து பிடிச்சி ஒரு 120 தொட முடியுதான் பார்ப்போமா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற மேப் எடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரே மேப் ரூட்டா போற மாதிரி இருக்கு. ஸ்டே லெஃப்ட் கே தாண்டா போறேன், இங்க பா வேற வர. அழுத்து பிடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். கணக்குப்படி அந்த லாஸ்ட் லேண்ட் தான் வந்து ட்ரக் லேண்ட், இதெல்லாம் வந்து வேற எங்கேயோ போகிற லேண்ட் போல, இதெல்லாம் காரு போகிற லேண்ட் போல. ஸோ அதனால் வந்து ட்ரக்லேயே தான் போனோம், ட்ரக் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதையும் மீறி போனேன், இந்த ஃபைனும் போலீஸ்காரை போடல, இது வரைக்கும் போடல. வண்டியெல்லாம் பிரேக் ஃபெயிலியர் ஆகாதுடா. ஸ்டே லெஃப்ட். தாண்டா ஃபெயிலியர் ஆகாது. ஆக்சிடென்ட் ஆகும் சொல்லிட்டா இன்னொரு 400 கிலோமீட்டர் கிலோமீட்டரில் போயிட்டு அப்படியே பிரேக் கூட அடிக்காமல் திரும்பியிருக்கேன். ஸோ அதனால தான் அங்கே போய் ஆக்சிடென்ட் ஆச்சு.
வந்து போடா. நான் பார்த்து பூ மட்ட மாதிரி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல எடுத்து போறேன். ஒரு 389 கிலோமீட்டரு, ஒரு இன்னும் ஒரு டக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அது இந்த ட்ரக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரக்கிலேருந்து நம்மளால் கேஸ் டேங்கில் எடுக்க முடியும். ஹலோ, குட் டாக்டர் ப்ரோ. கண்ட்ரோலர் யூஸ் பண்ணல ப்ரோ, நார்மல் கீபோர்டு மவுஸ் தான் யூஸ் பண்ணேன். கண்ட்ரோலர் இருக்குது ப்ரோ, பட் எனக்கு அதில் விளையாட வராது, அவ்வளோதான். கீபோர்டு மவுஸ்லேயே பழகிட்டேன். நான் இப்போ ஏதாவது முன்னாடி கிரி எமர்ஜென்சி ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ஸ்பேஸ் பார் இருக்கணும்னா வண்டி சொல்ல ஸ்டாப் ஆகிடும். வரைக்கும் 30 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன்னா ஸ்பீடு 10 ஸ்பீடு ஏற்றணும். எமர்ஜென்சி லேண்டில் விட்டு தூக்க வேண்டியதான். அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. என் வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன், அதில் அப்கமிங் கேம்ஸ் லைவ்ஸ் எல்லாத்தையும் அதில் போஸ்ட் பண்ணுவேன். ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கிங் சிமுலேட்டர், ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர், அதாவது கேம் பிளே வீடியோ எல்லாம் போட்டேன்னா அதில் அப்படியே ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போஸ்ட் பண்ணுவேன் இந்த வீடியோஸ்லாம். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம்.
வேகத்துக்கு வேக தடத்தில் வந்து இப்படி பண்ணுற வேண்டியா இருக்குது. லேண்டில் எடுத்துட வேண்டியதா. ஒரு எமர்ஜென்சி லேண்டுக்கு போய் அவங்க அந்த பால் வண்டியை தாண்டி இருந்தோம். அதுக்கப்புறம் லேண்டில் போய்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் தான் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடலாம். இந்த டேங்க் கொண்டு போய் படைச்சிட்டு வேறு ஏதோ நல்லா டேங்க் எடுக்கணும். நல்லா ட்ரக் எடுத்துட்டு பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் கேஸ் ஸ்டேஷன் வந்தால் கட்டடு ஏதோ வந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். இந்த லேனா கரெக்டான லேண்ட் தான் போகிறேன். இதில் இதுதான் எல்லோ கலர் லைன் இருக்குது. அப்படி மீன்னா நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்படி லெஃப்ட் ரைட் எடுக்கக்கூடாது. இதே லைன் லேண்டில் தான் போகிறோம். கிலோமீட்டரும் ஒன் வே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லை இதில் கனெக்ட் பண்ணுறது. ஏ இதில் ரைட்டில் கட் பண்ணும். திருப்பம் கொடுக்காதீங்கடா. ஸ்டே ரைட் அண்ட் தென் எக்ஸிட் ரைட். டூ ரைட் அண்ட் தென் எக்ஸிட் ரைட். ஆர்கர் ஆரம்ப எக்ஸிட் ரைட். டெடடி பையா வன ஓரம் போடான்னு என்ன பேச்சு கேட்காம ஏன் மேல மூடிட்டான்.
போச்சுங்கன்னு பார்த்தீங்களா எல்லோ ட்ரக்கு வண்டி பார்க்க நல்லா இருக்குது. இப்போ லாஸ்ட் ட்ரக் அதான் உடனே பிரேக் பிடிக்க மாட்டேங்கன்னா சொல்லுன்னு இந்த வண்டியில் பிரேக் பிடிக்கிற மாதிரி. Stay right, then turn right. Turn right. D right தானே? D right இருந்தாலும் சிக்னல் போட்டானாலும் சிக்னல் போடாமல் போனாலும் நான் நிற்கவே மாட்டேன், போயிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு, அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ரா வண்டிய நேரா சிக்னல் எல்லாம் பார்க்க கூடாது. ஊருக்குள்ள வந்துட்டோம், ரீச் ஆயிரும் நினைச்சா இன்னும் 42 கிலோமீட்டர் போகணுமா? அப்பாவீங்களா, அப்படிலாம் பண்ணாதீங்கடா ஒன் வேல. வெளியே இருக்கிறதா ஏதோ இது நினைக்கிற, மரம் இறக்குறதோ இல்லை பூமிக்குள்ள நிலக்கரி எடுக்குமா அந்த இடம் தெரியல. இந்த மாதிரி இடமா இருக்குமா? இடிஎஸ்ல அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு இடம் வந்து கிரீன் கலர், ஒன்று மரம் இருக்கிறது, ஒன்று குதிரை பண்ணை, அப்புறம் இன்னொன்று அந்த நிலக்கரி எடுக்கிறது சிறப்பு. இந்த ரெண்டுமே வந்து வெளியே தான் இருக்கும், ஊருக்குள்ள வெளியே தான் இருக்கும். ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பான், ஊருக்கு வச்சிருப்பான். வண்டியை போக மாட்டேங்கிறா, கொஞ்சம் ஸ்டடி பண்ணி போனோம். ஏன்னா ரொம்ப ஒண்டை போயிட்டுருக்கு வண்டி. இல்லை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும், நம்மளோ தான்டா.
ஆடியோ வளர்ச்சானே. உள்ளே வந்து ரிவர்ஸ் எடுத்துருக்கணும், டப் பண்ணிட்டேன். மீடியா ப்ளே பண்ணும் போதெல்லாம் ஈஸியாக ரிவர்ஸ் போட்டுறேன், டைவில் மட்டும் ரிவர்ஸ் போட முடியல. என்னடா நடக்குது, என்னாச்சுடா தினங்கடா உனக்கு, ஈஸி ரிவர்ஸ்டா? இல்லை இந்த வண்டி திருப்ப முடியலையா ட்ரெய்லரை? இல்லையா, ஏன்னா பேக் சைடு ஒரு வீல் தான் இருக்கு. நீண்ட கூடா பா, இப்படியா போ, இப்படியே போடு. பார்க்க நல்லா இருக்கு. டீ காசப்பட்டு எடுக்கலாமா இல்லை? சரி எடுக்கு, 6000 தான் கட்டலாம். நல்லா தூரம் இருக்கு. பை ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரோ. கரெக்டா இருக்கு. ரெண்டாவது போய் டபுள் டக்கர் கண்டெய்னரா சூப்பரு. இந்த ரிவர்ஸே போட முடியாது. திருப்பறா, எப்படி திருப்பறது? பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கரை ஸ்பேஸ் இருக்குது உள்ளே வண்டிக்குள்ளே. டிவி இருக்குது, உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இருக்குது, படுக்கிற இடங்கடா. ஓ, மேலே தான் படுக்கிறதா இருக்குது, நல்லா இருக்குல்ல. சன் ரூஃப்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஹியர் வி கோ. ஃபுல்லாக எக்ஸலேட்டர் திருப்பியாச்சு, ஆல்வர் இருக்குது, கீரை போடு. திருப்பணும் இல்லைன்னா கண்டெய்னர் திருந்தாரு. ஏசி கண்டெய்னர் போல அது அப்படியே யூட்டுனா. ஏய், டர்ன் லெஃப்ட். நீ எடுத்ததே நான் கஷ்டம்டா. ஓகே, போகலாம் நினைக்கிறேன். அடி பண்ண
வீடியோவை லைவ் பார்த்துருக்க அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணிருக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோ. ஐநூறு கிலோமீட்டர் கால் மணி நேரத்தில் முடிச்சிருவோமா? ஸ்டே ரைட், தென் டர்ன் ரைட், டர்ன் ரைட். போடு எம்எச் ஆகாதுன்னு நினச்சா அப்படின்னு. ஆட்டோமேட்டிக் கியரில் இருக்குல்ல வண்டி என்ன ஆகுதுன்னா ஓவர் ஃப்ளோ டவுன் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுவே வண்டியை எக்ஸலேட்டர் விட்டு 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 கொடுக்குது செவன்த் கியர்லேயே.
எமர்ஜென்சியில் லேண்டில் ஸ்பீட் எடுத்துட வேண்டிதான். அதை விட்டால் வழி வேறு வழி இல்லை. வேகமாக போனோம்னா 380 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர். And you can bypass the nearby way station via a strip journey. இது green ஆ இருக்கு, அப்ப நாம ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கலாம். red color இருந்தா தான் நாம செக் பண்ணனும். நடா 60 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கீங்க. எங்கடா ஸ்பீட? ஆ ஸ்பீட்ல போயிட்டு என்னங்கடா போய் சேருவீங்க? சிக்னல்லே கிடையாதுடா, அப்பாட்டு போயிட்டே இருப்பேன்டா. ஏறு ஏறு. 333 கிலோமீட்டர் ஒன்றே உள்ளது. ஸ்பீடு எடுக்க மாட்டேங்குது. ஆசை இது முன்னாடி லுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்தா அல்வோக்காரன் வண்டி ஸ்பீடாகவே ஓட்ட மாட்டேங்கிறான். அல்வோவில் சேஃப்டி அதிகம் தான், அதுக்குன்னு ஸ்பீடு போகலாம். லாக் பண்ணிட்டேன், அதான் 120 தான் போகும். அது மேலே ஸ்பீடு ஏறாது. மேடு வந்துச்சுன்னா தான் குறையும், மற்றபடி 120 லாக் ஆகி போகுது. 125 30ல போடுறார்.
மட்டும் போயிடுறா அப்படியே நான் போட்டுக்கிறேன், ஸ்பீடாமீட்டர் லாக் பண்ணிக்கிறேன், அப்படியே நல்லாயிருக்கும். இந்த வாழ உள்ள இன்ஜின் பவர் இன்ஜின் ஹார்ஸ் பவர் கம்மியாக இருக்கணும், ஹார்ஸ் பவர் ஸ்லோவில் கம்மியாக இருக்கிற இன்ஜின் வண்டி போல், அதனால தான் 130 எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். பழைய 3 வண்டியெல்லாம் மீட்ரு க்ளோஸ் பண்ணி ஓட்டினேன், இந்த வண்டி மீட்ரு இருக்கும். பிரேக் போடு, நான் யூ டர்ன் போடணும். இப்போ எக்ஸலேட்டர் அழுத்தி குடி, அதான் கரெக்டாக 97 கிலோமீட்டர் கல்லுன்னு போயிடலாம். அப்படியே அழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டேன், இன்னும் பெரிய யூட்டம் இருப்போம். ஆனால் நடக்குது இங்க ஆறுலாம் இருக்கா, ஹோட்டல் தான் மோட்டல் வச்சிருக்காங்க. ஓகே, 1 day 20 கிலோமீட்டர் தான், சாரி 80 கிலோமீட்டர், ஸ்பீடா மீட்டர் பார்த்து 70 நினைக்கும் போது தான் டேமேஜ் ஆகுது.
நீங்கள் ஒன் வேல 60 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டினோம்னா கரெக்டாக இருக்கணும். ஸ்பீட்லேயே வண்டி ஓட்டணும். ஏ ஸ்பீடில் அது அதிக வச்சு 60 75 ஓட்டினோம்னா திருப்புறத்துக்கும் கைக்கு போட்டு 20-60 கரெக்டாக இருக்கும். செஞ்சில போட்டோம்னா கரெக்டாக திரும்ப இல்லைன்னா இங்கே கொண்டு போய் விட்டுறோம். ஓகே கிட்டத்தட்ட வந்தாச்சு 48 கிலோமீட்டர்ஸ். வியூ நல்லா தான் இருக்கு. Get ready to turn right. ஏ turn right. ஃபுல் பஸ் போடு. ரெடி. ராமா get ready to turn right. பஸ் போறத பாத்தீங்க. எட்டு எட்டு ஓட்டு ஓட்டு. போகும் பாரு கண்டெய்னர் வேணாலும் ரிவர்ஸ் போட்டுடலாம். இந்த கண்டெய்னர் ரிவர்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டம். ஆ அது டபுள் கண்டெய்னர். ஆ நேராக போய் ஒரு யூட்டர்ன் போட்டுடலாம். ஓகே லைவ் இதோட முடிச்சுக்கலாம். லைவ் வந்த அனைவருக்கும் மிக மிக நன்றி. 9 likes 10 likes ப்ரோ. லைவ் வந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. லைவ் வந்த
தமிழ் டிக்கர், தமிழ் கேம் டிக்கர் ப்ரோ, அண்ட் குட் டாக்டர் 15 அண்ட் கிளாஸ் ப்ரோ, அண்ட் கிட்டி நண்டு பிளே பாஸ் ஒன்லி, கேடி நண்டுமா அண்ட் ஊர்லி நக்கா, வாசு கேமிங் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நான் மோஸ்ட்லி எப்படியாவது ஆரிய ரெடி பண்ணி கொண்டு வந்து உட்காந்து நைட்டு பிளே பண்ணி கொண்டு வந்துறேன்.